Hi friends, welcome to our channel. So, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ப்лауஸ் கட்டிங் தாங்க பார்க்கறோம். ஆனா வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு வீடியோவ நான் போட்டப்போ கொஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்லாம கொஞ்சம் ஷார்ட்டா வந்துட்டு சொல்லிருப்பேன். சோ அது வந்து நிறைய பேருக்கு புரியல. அத புரியல மீன்ஸ் புதுசா பார்க்கறவங்களுக்கு அது கொஞ்சம் டவுட்டா இருக்குங்கா. எனக்கு வந்து திரும்ப திரும்ப போய் எல்லா பழைய வீடியோஸும் எனக்கு பார்க்க முடியல. என்னென்ன விஷயம் எதுல இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்ல. சோ அதனால எனக்கு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க தெளிவாவே சொல்லி போடுங்கக்கா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தாங்க. சோ அவங்களுக்காக நான் என்ன யோசனை சரி ஓகே நான் இதுக்கு முன்னாடி போட்டுர்க்கேன் பேக் சைடு மட்டும் மார்க் பண்றது எப்படி அதாவது எப்படி அளவு எடுத்து எப்படி மார்க் பண்றது ஃப்ரண்ட் ஸ்லீவ் தனித்தனியா எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு நான் போட்டுர்க்கேன். சோ அதே மாதிரி அது ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்ல எப்ப போட்டேன்னு சொல்லிட்டு அதனால அதே மாதிரி இப்ப போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே வீடியோல எல்லாமே வராது அதாவது பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ்னு எல்லாமே வராது. ஏன்னா நான் ரொம்ப தெளிவா சொல்றேன்னா ஷார்ட்டா சொன்னாலே இங்க 30-35 நிமிஷம் போயிடும். இதுல தெளிவா சொல்றதுனா 2 மணி நேரம் ஆயிரும். அதனால நான் வந்து தனித்தனியா போடுறேன் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதாவது நான் எப்படி கட்டிங் பண்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் தெளிவாவே சொல்றேன். ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே இப்போ வந்துட்டு நான் லைனிங் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 38 இன்ச் பாடி சுற்றளவு. ஸோ உங்களோட அளவு எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் அந்த அளவுகள்லாம் உங்களை எப்படி சொல்கிறது அதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நான் எந்த மாதிரி மெத்தடில் ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கிறேன் எப்படி மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்களும் அதே மெத்தடில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி அளவுகள் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம் சரியா. ஏன்னா நீங்கள் என்ன அளவில் தைக்கிறீங்களோ அந்த அளவில் நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைனிங் போட்டிருக்கேன். பேக் சைடு வந்துட்டு மார்க் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். தரப்பக்கம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன் யூஸ்வலாக அப்படின்னா என்ன அதாவது எந்த இடத்துல நான் மார்க் பண்ணி கட் பண்ணுறனோ அந்த இடத்துல மட்டும்தான் ப்ளவுஸில் அளவு எடுத்துப்பேன். எல்லாத்தையும் ஒட்டுக்கா வந்து எடுத்து எழுத மாட்டேன். ஃபர்ஸ்டெல்லாம் பேப்பரில் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு அதை தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால் வந்துட்டு உங்களுக்கு இதுதான் ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா. ஓகே இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது எப்போவுமே பேக் சைடு தான் இல்லைங்களா. பாருங்கள் நான் வந்துட்டு ப்ளவுஸை பேக் சைடு போட்டிருக்கேங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு க்ளோஸ் அப்பில் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னால் வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியாது நான் தான் செல்ஃபாக எடுக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக தெரிகிற மாதிரி எடுக்க கொஞ்சம் லாங்கில் இருந்தாலும் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சு பாருங்கள் போதும். வீடியோ நல்லா பக்கத்தில் தெரியல அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா என்னால் கையில் யாரும் வச்சு எனக்கு எடுக்கலை நானே தான் ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிறேன். அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அளவு ப்ளவுஸை வந்து பேக் சைடு திருப்பி போட்டுக்கிறோம். ஸோ பேக் சைடு போடுறப்ப பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த சுருக்குமே இருக்கக்கூடாது. அதே சமயம் கழுத்தை வந்து இப்படி விரிச்சு இப்படி தெரியுதுங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போடவே கூடாது. இப்படி போட்டிங்கன்னா அளவுகள் டோட்டலாக வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிரும். இப்படி போடுறப்பே தெரியும் பாருங்கள் இந்த இடத்துலலாம் வந்துட்டு ப்ளவுஸ் தூக்கிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போவே தெரிஞ்சிடும் நம்ம போட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து ரொம்ப விரிஞ்சுக்கிட்டு போயிருக்கும் சரிங்களா. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்காந்து கொண்டு அப்படி போடக்கூடாது. ப்ளவுஸை வந்து இப்படி போட்டுட்டு இந்த சைடு தையிலெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அது அப்படி முன்னப்பண்ண இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடுப்பு பக்கத்தை இப்படி லைட்டாக இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்துட்டு நேராக நின்றுக்கும். அதில் அடியில் லைனிங் தான் அப்படி வந்து விரிஞ்சு விரிஞ்சு போகுது. ஓகே இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. கழுத்தை கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துக்கோங்க சரியா. இந்த மாதிரி பாருங்கள் இப்படி போடுறப்ப எனக்கு எந்த ஒரு ப்ளவுஸும் வந்து ஆல்ட்ரே வராது. இப்படி விரிஞ்சும் கொடுக்காது ஒரே மாதிரி நேராக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ரொம்ப பொறுமையாக தாங்க சொல்லி கொடுப்பேன். நீங்கள் பாருங்கள் அப்புறம் ரொம்ப லென்த்தாக போச்சுனாலும் எனக்கு கேட்கக்கூடாது. ஓகே இப்போ நான் வந்துட்டு எப்படி அளவு எடுப்பேன் அப்படின்னா இப்படி பேக் சைடு போட்டுட்டேன். ஆர்டர் வைஸ் கிடையாதுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு உயரம் தான் எடுக்கணும் பாடி தான் எடுக்கணும் இடுப்பு தான் எடுக்கணும் அப்படி ஆர்டர் வைஸ் கிடையாது. உங்களுக்கு எப்படி எடுக்கிறீங்க எதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க எடுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம நல்லா நீவி போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒயர் எடுக்கிறப்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுப்பீங்களா அப்போ வந்து துணி கொஞ்சம் சுருங்கி போயிடும். அதனால் என்ன பண்ணுவோன்னா இப்படி போட்டுட்டேன்னா பாடி இடுப்பை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன். பாருங்கள் இந்த மாதிரி பாடி சுற்றளவு எடுக்கிறேன். இந்த பக்க சைடு ஆம்கோல் இருந்துட்டு இந்த பக்க சைடு ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்கோ அதுதான் நம்மளோட பாடி சுற்றளவு. ஸோ இதனால தான் சொன்னேன் கழுத்து வந்து அகலமாக போயிடக்கூடாது. சப்போஸ் இந்த கழுத்து விரிஞ்சிருந்ததுன்னா பாடியோட அளவு தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 21ங்க பாருங்க 21 நான் வந்து இந்த லைனிங் போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் எழுதிக்கிறேன். நான் பாடி வந்து இந்த சைடில் எழுதிப்பேன் இடுப்பு இந்த சைடில் எழுதிப்பேன்.
எனக்கு அது கன்வீனியண்டா இருக்கு. உங்களுக்கு எங்க எழுதுனா புரியுமா அங்க எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து இடுப்பு. இடுப்பு பாருங்க, இந்த தையல் வந்து ஒண்ணுமே ஒரே நேரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ டேப்பை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் இடுப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை லைட்டாக வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ரொம்ப பண்ண முடியாது ஓரளவுக்கு, ஏன்னா சுருக்கு இருந்த அளவுகள் வந்து மாறிடும். அதனால லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க. எனக்கு 17.5 இருக்கு, அதே 17.5 நான் வந்துட்டு இங்கே எழுதிக்கிறேன். அடுத்தது பிளவுஸோட உயரம். இப்போ நம்ம பிளவுஸோட உயரம் எடுத்துக்கலாம், ஏன்னா இப்படி இருக்கிறப்ப மாறினாலும் நம்ம அதை பாடியெல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, பிளவுஸோட உயரம் எடுக்கிறப்ப இந்த ஷோல்டரோட தையல் நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். சப்போஸ் அது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அளவுகள் தப்பாக போயிடும். ஸோ இந்த மாதிரி டேப் வச்சுட்டு கீழே பாருங்க, எனக்கு இப்படி கை வச்சாதாங்க வசதியாக இருக்குது. நான் உங்களுக்காக சும்மா இப்படி காட்டுறேன். துணியை வந்து லைட்டாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க, சரியா பண்ணீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் லைனிங் பிளவுஸ்க்கு இழுக்கும். இதே ஃபுல் வயர்லாம் 1/2 இன்ச் 3/4 இன்ச் வரைக்கும் கூட இழுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இப்படி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி தான் எடுக்கணும். ஆனால் இங்கே கையை வந்து ஷோல்டரில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, சும்மா விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அது நெவுந்து போயிடும்ல. அதனால் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த டேப்பை இப்படியே எடுத்து வைக்கிறோம். எனக்கு கை வசதி இது இல்லை, நான் நார்மலாக இப்படி தான் வந்து பார்ப்பேன். பாருங்க, எனக்கு வந்துட்டு 14 இன்ச் இருக்கு உயரம், அதாவது பிளவுஸோட உயரம் வந்துட்டு எனக்கு 14 இன்ச். அதை நான் கீழே எழுதிப்பேன், இந்த மடிப்பு கோடு போடுற பாருங்க அந்த இடத்துல எழுதிப்பேன். அடுத்தது கழுத்தோட பின் கழுத்து உயரம். பாருங்க, பின் கழுத்து உயரமும் எடுக்கிறப்ப இந்த கழுத்தோட இது நீளம் இருக்கிற, அதாவது உயரம், அது வந்து லைட்டாக பிளவுஸில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுருக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் கழுத்தோட உயரம் சேஞ்சஸ் ஆயிரும், கம்மியாக போயிடும். அதனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனால லைட்டாக அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா பாருங்க அப்படியே நிற்குது. இப்போ நீங்கள் டக்குன்னு அளவெடுத்துக்கலாம். அளவெடுக்கிற பாருங்க, இந்த கழுத்தை ஒட்டி பக்கமாக இப்படி டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்க, இவங்களுக்கு அளவு எடுக்கிறேன். 8.5 இன்ச் இருக்குது உங்களுக்கு இப்போ தெரியுதா, அதாவது கிராஸாக இருந்து இப்படி இப்படி கீழே வச்சிங்கன்னா நம்மளுக்கே டேப் தள்ளி போகிறது தெரியும். ஸோ இப்படி வச்சு செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்துட்டு விரலை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சி இப்படி திருப்பினீங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். சரி ஓகே, இப்படி நீங்கள் பார்க்குறப்ப தான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக டேப்புக்கு மேலே கையை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி பிடிங்க, சரியா. ஸோ இப்போ வந்து எனக்கு 8.5 இன்ச் இருக்குங்க பின்னாடி கழுத்து, நான் எழுதிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு ஆங்கோலோட சுற்றளவு. ஆங்கோலோட சுற்றளவு பாடியில் மார்க் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் இப்போவே நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். மறுக்க கை வந்து நீங்கள் மார்க் பண்ணுறப்பெல்லாம் எடுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. பாருங்கள், ஆங்கோல் சுற்றளவு எடுக்கிறப்பவும் இந்த ஷோல்டரோட தையல் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆங்கோலில் சம்டைம் துளி வந்து இப்படி உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கும், அப்படி இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சு இப்படி தையல் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப இப்படி இழுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை, நீங்கள் கேஷுவலாக இப்படி வந்து போட்டுக்கிறீங்க அவ்வளோதான். போட்டு பாருங்கள், ஷோல்டரோட மேலே அந்த எட்ஜில் வச்சுட்டு இந்த டேப்பை இங்கே பாருங்கள், நான் தையல் எங்கெல்லாம் அடிச்சிருக்காங்களோ அதுக்கு மேலே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிவர்த்தி தான் கொண்டு வரேங்க. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். எக்காந்து கொண்டு டக்குன்னு திருப்பிட்டீங்க அப்படின்னா அளவு தப்பாக போயிடும். பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துட்டு 7.75 இருக்குது, நான் இதை வந்து அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ஒரு புள்ளியெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள், அதை வந்து கம்மி பண்ண வேண்டாம். சப்போஸ் 7.75 இருக்குன்னு 8 வச்சிங்கன்னா கூட தப்பு கிடையாது, லூஸாக தான் இருக்கும், அதனால ஓரளவு ஃபிட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து கம்மியாக பண்ணிட்டீங்கன்னா கையை மேலே ஏறாதுங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும். அந்த 0.1 வந்து நீங்கள் 0.1 வந்து மார்க் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், பேக் சைடில் எனக்கு இவ்வளோ அளவுகள் மட்டும்தாங்க வேணும், இதை தவிர நான் கழுத்தில் எந்த அளவுமே நான் எடுத்துக்க மாட்டேன், சரிங்களா. இப்போ நீங்கள் கேட்கல, கழுத்தோட அகலை எங்க நீங்கள் வைக்கிறீங்கல்ல, அதுக்கு பதிலாக இதிலையே பார்த்துக்கலாமல்ல, இதில் அகலம் பார்த்தாவே தெரியும் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இதில் தெரியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் லோனேக் போடுறப்ப பாடியில் வந்து பிளவுஸை போட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த உங்களோட ஷோல்டர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கழுத்து வந்து விரிஞ்சு கொடுத்துரும். அப்போ வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அதுலேருந்து அளவு எடுக்கிறப்போ ரொம்ப விரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் அளவு வச்சு கண்டிப்பாக வந்து செக் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, நான் வந்து மேலே எடுக்கலைங்க, கீழே ஒரு இடத்துல இந்த மாதிரி எடுக்கிறேன். இவங்களுக்கு பாருங்க 6.75 இருக்கு, தெரியுது 6.75, 7 பக்கமாகவே இருக்கு. ஸோ இவ்வளோலாம் நாங்கள் இவங்களுக்கு வைக்க மாட்டோம், சரிங்களா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த அளவு நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. நான் வந்துட்டு இந்த பாடி சுற்றளவுக்கு எவ்வளோ கழுத்து வைக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக அதை வச்சுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த உயரத்தை பொறுத்து அது சேஞ்சஸ் ஆகும். இது 8.5, சப்போஸ் 9.5-10 கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பாடி சுற்றளவெல்லாம் வந்துட்டு மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதே மெத்தடு இதே மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எல்லா அளவும் இதில் பேக் சைடில் எடுத்துட்டேன். இப்போ அளவு பிளவுஸை நான் அந்த பக்கம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே மடிச்சடிக்கிறதுக்கு கிளாத் விடுவோம் இல்லைங்களா. பாருங்க, இந்த எட்ஜில் கிராஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணிக்கோங்க.
எட்ஜில் வச்சுட்டு இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் விட்டிங்கன்னா போதும், இது 1.5 இன்ச்சுக்கு வரும், 1.5 கொஞ்சம் புள்ளி எச்சாவே வரும், அதனால இந்த அளவு உங்களுக்கு போதும். இல்லைனாலும் நீங்கள் 1.5 இன்ச் வேணும்னா கூட இங்கேருந்து 1.5 இன்ச் டேப்பில் மார்க் பண்ணிட்டு கூட கோடு போட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். நான் எப்பவுமே இந்த ஸ்கேலில் தான் ஒரு ஸ்கேல் போடுவேன். அதுக்கப்புறம் பிளவுஸோட உயரம் 14 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 5 சேர்த்து நம்ம 14.5 இன்ச் மார்க் பண்ணுறேங்க. நான் தையலுக்கும் சேர்த்து ஒரே டைம்லேயும் விட்டுக்குவேன், தனியாக தையலுக்கு தனி எக்ஸாக்ட் அளவு தனின்னு எப்பவுமே விட மாட்டேன். அது வந்து சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும், அதனால நான் டோட்டலாகவே விட்டுப்பேன். பாருங்கள், டோட்டலாக விட்டுட்டு இந்த ரெண்டு மார்க்கையும் ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பாடி சுற்றளவுங்க. பாடி சுற்றளவு நம்ம 21 பாடியிலேருந்து எடுத்திருக்கோம், அதாவது பிளவுஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இதில் பாதி தான் நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, ரெண்டாக மடித்து போட்டுக்கிறதுனால 21 பாதி வந்துட்டு 10.5 இன்ச்சு. பாருங்கள், 10.5 இன்ச்சு நான் இந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இடுப்பு சுற்றளவு வந்துட்டு 17.75, இதில் பாதி அப்படின்னா 8.1 வரும், ஏன்னா காலில் பாதி அப்படின்னா ஒரு புள்ளி தான், ஸோ அதனால 17 அப்படின்னா 8, அப்போ 8.1 வரும், அதே 8.1 தான் நான் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பின்னாடி டான் குடிப்ப மருந்து முதுகு பக்கத்தில் அதுக்கு 1 இன்ச்சு நீங்கள் கண்டிப்பாக விடணும். இது எந்த சைடு எந்த சைஸ் பாடியாக இருந்தாலும் இது வந்து 1 இன்ச்சுங்கிறது தான் கணக்கு, எச்சு கம்மியை எப்பவுமே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ பாடி சுற்றளவும் மார்க் பண்ணிட்டேன், இடுப்பு சுற்றளவும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு மார்க்கையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, இதுக்கு 1 இன்ச்சு விடாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை எக்ஸாக்டாக இடுப்பு சுற்றளவுக்கே கோடு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு துணி விடுவீங்கல்ல, அந்த துணியவே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இங்கே டார்ட் பிடிச்சிடுவீங்க, அப்புறம் துணி பத்தாமல் போயிடும், அதாவது எக்ஸ்ட்ரா விடுற துணி கம்மியாக போயிடும். அதனால கண்டிப்பாக இந்த 1 இன்ச்சு மறந்துடவே கூடாது நீங்கள். ஓகே, அடுத்தது வந்து கழுத்தோட உயரம் மார்க் பண்ணுறேன், 8.5 இன்ச்சு. ஸோ லைனிங் பிளவுஸ்க்கு தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும், உயரத்தை 4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். 8.5 அப்படின்னா 8.5 இன்ச்சு, ஸோ 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பல்சரி 4 இன்ச்சு தான், அதுக்கு மேலே விடாதீங்க போது இதுவே. ஸோ 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கழுத்தோட அகலம், கழுத்தோட அகலம் பாருங்கள், இவங்களுக்கு நான் வந்துட்டு 6 இன்ச்சு தான் வைக்கிறேன், ஆனால் 21 இன்ச்சு பாடினா நீங்கள் 6.5 இன்ச்சு கண்டிப்பாக வைக்கலாம், கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு நான் 6 தான் வைக்கிறேன், ஏன் அப்படின்னா இவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி, இவங்க இவங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான் எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இவங்களுக்கு நான் எப்பவுமே 6 தான் வைப்பேன், ஷோல்டர் வந்து 2.5 வச்சுக்குவேன். நீங்கள் இந்த 10.5 இன்ச்சு வருது, அதாவது பாதி அளவுக்கு 10.5 வருது இல்லைங்களா, இவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக 6.5 அகலை வச்சுட்டு 2 இன்ச்சு ஷோல்டர் வைங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து கஸ்டமரோட பாடியை பொறுத்து தான், இதுவே நான் புதுசாக இருக்காங்க அந்த கஸ்டமர் எனக்கு யாருன்னு தெரியாது புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து 6.5 வச்சுட்டு ஷோல்டர் வந்து 2 தான் வச்சுருப்பேன், பட் நம்ம ரெகுலராக தைக்கிறோம் அவங்களுக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியும். ஸோ அதனால் கழுத்தோட அகலம் நான் இவங்களுக்கு 6 தான் வைக்கிறேங்க. 6 அப்படின்னா அதில் பாதி 3 வரும், ஆனால் அகலம் மார்க் பண்ணுறப்ப தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு விட்டுட்டு தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். ஸோ 2.75 தான் நீங்கள் மார்க் பண்ணணும்ப்பா, ஏன்னா ஒருவேளை 3 மார்க் பண்ணிடுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 3 மார்க் பண்ணி இப்படி கோடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோடு போட்டு அந்த கோட்டை தானே அப்படியே வெட்டி எடுப்பீங்க, அப்போ தைக்கிறது என்ன பண்ணுவீங்க, 4 இன்ச்சு விட்டுட்டு தான் நீங்கள் வந்து இந்த பக்கம் தைக்க ஆரம்பிப்பீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு 3.5 ஆயிருமா, அப்போ 6.5 ஆயிருமா, கழுத்து விரிஞ்சுக்கிட்டு போயிடும். ஸோ கழுத்தோட உயரம் மார்க் பண்ணுறப்ப 4 இன்ச்சு எச்சு வச்சுக்கணும் தையலுக்கு, ஏன்னா இந்த அவுட்டரில் தானே தைப்பீங்க, அதனால எச்சு வச்சுக்கணும். கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுறப்ப 4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும், இதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இவங்களுக்கு கழுத்தோட அகலம் 6 தான் வச்சுருக்கேன், எழுதிட்டேன். ஷோல்டர் வந்துட்டு 2.5, ஸோ ஷோல்டர் மார்க் பண்ணுறப்ப 3.25 இன்ச்சு தையில் கொடுத்துருந்தேங்க, ஸோ 2.5 ப்ளஸ் 3.25 இன்ச்சு அப்படின்னா 3 இன்ச்சு. பாருங்கள், இங்கே வந்துட்டு 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன், மார்க் பண்ணிட்டு இந்த கோடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3.25 இன்ச்சு அப்படிங்கிறதும் தையலுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஏன் அப்படின்னா இங்கே வந்து கழுத்தகலம் இங்கே 4 இன்ச்சு தள்ளி தைப்பீங்களா, இதில் 4 இன்ச்சு போயிருமா, ஆம்போல் ரவுண்டு தைப்பீங்க பாருங்க, அதாவது கை ஜாயின் பண்ணுவீங்க பாருங்க, அது 1.5 இன்ச்சுக்கு. ஸோ அந்த 3.25 இன்ச்சு தான் இங்கே வந்து நம்ம சேர்த்து விடுறோம், இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஆம்போல் ரவுண்டு வரைய போகிறேங்க. எல்லாருமே நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி இந்த ஆம்கோலில் மட்டும்தான், நான் சொல்கிறது இங்கே நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதில் டவுட்டே வராது, சரிங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆம்கோல் வந்து உயரம் செக் பண்ணுவீங்க இல்லையா, நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலே இருந்துட்டு இந்த இடத்துல 5.5, ஸோ எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதை பண்ணிவிட்டு இங்கே கோடு போட்டு மார்க் பண்ணுவீங்க. அதே தான் நான் வேறு மாதிரி பண்ணுறேன், எது எப்படி அப்படின்னா இங்கிருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன், இங்கிருந்து 8.5 இன்ச்சு உயரம், அதாவது இந்த 13.5 இன்ச்சு எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல டேப்பை 8.5 வச்சுக்கிட்டு
அந்த இடத்துல நான் வந்துட்டு உயரம் மார்க் பண்றேன். பாருங்க இந்த இடத்துல வருது. இதே தான் நீங்க மேல இருந்து இங்க வைக்க போறீங்க சரிங்களா. இங்க 5 இன்ச் வருது பாருங்க. அதே தான் பண்ண போறோம். நீங்க எப்படி வேணாலும் பண்ணுங்க. நான் உயரம் 5 இன்ச் தான் வைக்கிறேனாலும் நீங்க தாராளமா உங்களோட மெத்தடே பண்ணுங்க. நான் வந்து இந்த மாதிரி பண்றேன். ஆனா ரெண்டுக்கும் வந்துட்டு அந்த சேஞ்சஸ் அப்படிங்கறது ஒரே மாதிரி தான். நான் சொல்றப்ப உங்களுக்கு புரியும். இப்ப நான் மார்க் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மார்க்கை கோடு போட்டுக்கிறேன். இப்ப பா போட்டாதான் நமக்கு வளைக்க தெரியும். பாருங்க ஆங்கோலோட சுற்றளவு 7.75.1. எப்பவுமே பாடியில நீங்க ஆங்கோல் மார்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 1/2 இன்ச் கம்மியா தான் இருக்கணும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தைக்கிறப்ப அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க ஆங்கோலும் சாரி பாடியில இருக்கிற ஆங்கோலும் ஸ்லீவ்ல இருக்கிற ஆங்கோலும் ஒரே மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைக்கிறப்ப ஸ்லீவ் பெருசா போயிடும், ஆங்கோல் வந்துட்டு சின்னதா இருக்கும். இதுதான் வந்துட்டு கரெக்டான அளவு. நீங்க ஒரு பிளவுஸ் இப்படி தைச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஓகே இப்ப என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு ஆங்கோல் வளைக்கணும் இல்லைங்களா. அதுக்கு இது வந்து இவங்களுக்கு பெருசா தான் இருக்கு இந்த உயரம், எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி அதை ஆல்டர் பண்றேன்னு சொல்றதுனால நான் இதை தெளிவா சொல்றேன். பாருங்க நான் ஃபர்ஸ்ட் 13.5 இங்க வச்சுட்டேன். இங்க இருந்து 8.5 உயரம் வச்சு இந்த இடத்துல வந்திருக்கு நான் மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச் தான் வைக்கிறேன். அதுவும் வந்து நல்லா சென்டரா பண்ணுங்க, கீழே மேலே ரொம்ப எண்டுக்கு போக கூடாது. அப்படி போச்சுன்னா வளைக்கிறதுல நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பாருங்க இந்த 1 இன்ச் வச்சுட்டு சென்டருக்கு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே 1 இன்ச் தான் வைக்கிறேங்க, எனக்கு எச்சோ கம்மியோ எனக்கு தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு ரெகுலரா தைச்சு கரெக்டா தான் இருக்குன்னா நீங்க எப்படி இந்த அளவு வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா நான் செய்யற அளவுகள் தான், சரி நான் செய்யற மெத்தேடு தான். உங்களோட மெத்தேடே உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா தாராளமா அதை ஃபாலோ பண்ணுங்க. சும்மா நீங்க பார்த்து பார்த்து மாத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தெளிவா எதுவுமே உங்களால செய்ய முடியாது, கன்ஃபியூசன்லயே இருப்பீங்க. ஒருவேளை நீங்க செய்யற மெத்தட் உங்களுக்கு வந்து டவுட்டாவே இருக்கு, மிஸ்டேக் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ஓகே இப்ப வந்து நான் வரைஞ்சிட்டேன், சரி மார்க் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்துட்டு வளைச்சு விடல, ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்துட்டு கம்மியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் எப்பவுமே வளைச்சு விட மாட்டேன், ஃபர்ஸ்ட் ஒருக்கா செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் வளைச்சு விடுவேன். ஏன்னா 2 தடவை வளைச்சோன்னா அது வெட்டுறப்ப கன்ஃபியூஸ் ஆகும், அவ்வளவுதாங்க. அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை, செய்யக்கூடாதுன்னு எந்த கட்டாயமும் இல்லை. சரி உங்களுக்காக நான் இப்ப வந்து அப்படியே செஞ்சு காட்டுறேன். பாருங்க இப்ப நான் வந்துட்டு 1 இன்ச்சுக்கு இங்க கார்னர் வச்சு மார்க் பண்ணிட்டேன்னா இதை வந்து அப்படியே வளைச்சு விட்டுக்கிறேன். இந்த வளைக்கிறது அப்படிங்கறதும் நீங்க செய்ய செய்யதான் இதை வரும், எப்படி சொல்றது சர்வீஸா வரும், அது வரைக்கும் சிரமமா தான் இருக்கும். அதாவது ஆங்கோலோட உயரம் இருக்கு பாருங்க, இதுல பாதி அளவுல ஸ்டார்ட் பண்ணி ஆங்கோலோட அகலம் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல பாதியில கொண்டு போய் விட்டுறணும். இதுதான் நம்மளுக்கு கணக்கு. அதுக்குள்ளார இதை வந்து பெண்ட் பண்ணிக்கணும். நீங்க நேரா அதாவது இப்படி மேலேயே கொண்டு போய் மேல இது வரைக்கும் விடக்கூடாது. அதே மாதிரி இங்கேயும் மேல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி வளைக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணாதான் உங்களுக்கு ஆங்கோல் கரெக்டா இருக்கும். ஒருவேளை தப்ப மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க கொண்டு போய் நேரா விட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் பின்னாடி தூக்கிட்டு தூக்கிட்டு அசிங்கமா இருக்கும். ஸோ அதனால இது பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து இந்த பெண்டு ஸ்கேல் இருக்குங்கக்கா, எனக்கு இதுல போட வருதுன்னா நீங்க தாராளமா இதுல பண்ணுங்க. எனக்கு நிஜமா இதுல போட தெரியாது, போடும் வரல, எனக்கு அது கன்வீனியன்டா இல்லை. நான் கையிலே தான் எப்பவுமே போடுறேன். பாருங்க இப்ப நான் வந்து மார்க் பண்ணிட்டேன்னா இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும், இந்த அளவு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கணும். செக் பண்ணாம வெட்டக்கூடாது சரியா. அது இங்கிருந்து உயர வச்சாலும் அதுதான், நான் வைக்கிற மெத்தடா இருந்தாலும் அதுதான். நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க, தெரியும் 7.75.1 அப்படின்னா இதுல 1/2 இன்ச் கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 7.5 வரும் சரிங்களா. பாருங்க 7.5 இதுல இருக்கான்னு நான் செக் பண்றேன். செக் பண்றப்ப ஷோல்டர்ல தெய்யிறதுக்கு அரைஞ்சு விட்டுருங்க, ஏன்னா இது எக்ஸாக்ட் அளவு. இங்க தைக்கிறதுக்கு அரைஞ்சு நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கோம் இல்லையா, அதனால அதை விட்டுட்டு தான் நீங்க வந்து செக் பண்ணணும், சேர்த்து பண்ணவே கூடாது. பாருங்க இப்படி வச்சிடறேன். வச்சுட்டு இங்க எங்கெல்லாம் நான் வளைச்சனோ அதுக்கு மேலேயே தான் நீங்க பண்ணணும், தள்ளி போயிடக்கூடாது. இப்ப பாருங்க 8.5 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, நான் சொல்றேன் கரெக்டா வந்துட்டு எனக்கு 8.5 இன்ச் இருக்கு, ஆனா எனக்கு 7.5 இருக்கணும். அப்ப 1 இன்ச் எனக்கு கம்மியாகும் கரெக்டா. இது உங்களுக்கும் சேம் இதே மாதிரி இருக்கலாம், 8.5 சரி 7.5 8.5 இருக்கலாம், இல்ல 8.5 இருக்கு ஆனா எனக்கு வந்து இங்க 7.5 இருக்கு அப்படியே இருக்கலாம். ஓகே இப்ப எனக்கு 8.5 இருக்குப்பா, ஆனா எனக்கு 7.5 வேணும். இதை நான் என்ன பண்ண முடியும், கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட பாடி சுற்றளவும் ஆங்கோலோட சுற்றளவும் ஒரே இடத்துலதான் நிக்கணும். முன்ன பின்ன எப்படி வந்துச்சுன்னா நீங்க எப்படி தைக்க முடியும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேலேயோ கீழேயோ நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எனக்கு கம்மி பண்ணணும். கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், போட்ட மேல தள்ளி போட்டாதானே கம்மியாகும. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா போட்ட கீழே தள்ளி போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதாங்க கான்செப்ட். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். நான் வந்து எனக்கு தெரியும் இவ்வளவு வச்சா கரெக்டா வரும் அப்படின்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த உயரத்தை வந்துட்டு அதிகப்படுத்திக்கிறேன். பாருங்க இவ்வளவு தூரம் அதிகப்படுத்திருக்கேன், எவ்வளவு வருது அப்படின்னா
அரை இன்ச்சுக்கு ஒரு புள்ளி சேர்த்தி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்துருக்கு. இதை நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் விடுறேன். ஒருவேளை இதுலேயும் எனக்கு வந்து கரெக்டாக வரலன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப வந்து ஆல்ட்ரு பண்ணிப்பேன். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் உடனே இது என்ன நல்லா தைக்கிறேங்கிறீங்க, இவ்வளோ நாள் தைக்கிறேங்கிறீங்க, இதை இத்தனை தடவை பண்ணுறீங்க அப்படின்னாலாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா பிளவுஸை பொறுத்த வரைக்கும், பிளவுஸ்ன்னு இல்லை எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பாடிக்கு தகுந்ததை நம்ம தைக்கிறோம். நம்ம ரெடிமேடாக தைக்கிறோம், ஆனால் அப்படியே ரெடிமேட் தானப்பா. எப்படி சொல்கிறது, 38 பாடிக்குனா இவ்வளோ ஆம்பூல், 40 பாடிக்குனா இவ்வளோ ஆம்பூல், அப்படியே குத்த தசையில் அடிச்சுட்டு போகிறது. நம்ம செய்கிறது கஸ்டமைஸ் பண்ணுறது. அப்போ கஸ்டமைஸ் அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம மாற்றிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் 5 வச்சுட்டீங்க, ஆனால் உங்களுக்கு இன்னும் கம்மியாக தான் வேணும் அப்படின்னா இந்த உயரத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் பாருங்கள், 1 இன்ச் இதே மாதிரி தான் நான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் திரும்ப வளைச்சி விடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டே இப்படி வந்து வளைக்காதுக்கு ரீசன் பாருங்க, நான் சொல்கிறேன், இதுதான் ரீசனு. வளைச்சி விட்டுட்டுனா என்னன்னா, இப்படி கட் பண்ணுறப்ப இதுவாக அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகும். நான் என்ன பண்ணுவேன், இது வந்து இப்படி இன்ட்டு மார்க் போட்டு விட்டுருவேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கசகசன்னு தெரியுமே அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். ஆனால் பாடியோட சுற்றளவு நான் இதோடைய கோடு போட்டிருக்கேன், இங்கே வரைக்கும் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இல்லை, இதுக்கு நேராக தானே வரப்போகுதுன்னு இப்படி போடக்கூடாது, சரியா. இந்த அளவுகளை நீங்கள் வந்து இன்னொருக்கா செக் பண்ணிக்கணும். சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் கோடு போட்டிருந்தா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ எங்கே இந்த இடத்துல கோடு போட்டிருக்கிறனோ அந்த இடத்துல நான் வந்துட்டு 10.5 இன்ச் வைக்கிறேன். 10.5 இன்ச் தான் எனக்கு பாடி சுற்றுறது பாருங்கள், 10.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் என்னுடைய பாடியோட அளவு. ஸோ இப்போ நான் இதோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நான் என்ன சொன்னேன், 7.5 ஒரு புள்ளி தான் எனக்கு இருக்கணும். பாருங்க, திரும்ப செக் பண்ணுறப்ப 1/2 இன்ச் கிளாத்து விட்டுட்டேன். நீங்கள் டேப் வச்சு அளந்து கூட அரைஞ்சு விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ரெகுலராக பண்ணுறதுனால தெரியும். ஸோ அதனால் நான் அப்படியே பண்ணிக்கிறேன். பாருங்க, திரும்ப எங்கெல்லாம் வந்துட்டு மார்க், அதாவது ரவுண்டு வரைஞ்சிருக்கிறனோ அங்கே எல்லாமே நான் வந்துட்டு செக் பண்ணிட்டு போகிறேன். ஆனாலும் பாருங்க, எனக்கு 8 இன்ச் வந்துருச்சு, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இன்னுமே நான் எவ்வளோ தூரம் குறைச்சேன், ஆனாலும் எனக்கு வந்து 8 தான் வந்திருக்கு, சரியா. அப்போ எனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் குறையணும். இப்போ நீங்கள் நினைக்கல, சரிங்கக்கா இப்போ 1 இன்ச் கம்மியாக இருக்குன்னா இங்கேயும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே 1 இன்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்லா பிளவுஸ்க்கும் வராதுங்க, ஒரு சிலருக்கு வரும், ஆனால் ஒரு சிலருக்கு வராது. அதனால நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நானாகவே தான் ஓனாக வந்து கம்மி பண்ணிப்பேன். இப்போ இன்னும் கொஞ்சமே எனக்கு வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்தது வந்து நீங்கள் கேட்பீங்க, எங்கா இந்த அகலம் வந்து, அதாவது இந்த ஆம்பளோட ஹைட்டு வருது பாருங்க, இது குறைஞ்சிக்கிட்டே போகுது இல்லைங்க்கா, இதனால எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நமக்கு தேவை இந்த கையோட சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இவங்களுக்கு ஏன் அப்படி வருதுன்னா, 21 இன்ச் பாடிக்கெல்லாம் கண்டிப்பாக 8.5 இன்ச்சுக்கு அவங்களும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்க கரெக்டான ஷேப்பில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் இவங்களுக்கு 7.75 தான் இருக்கு பாருங்க. 7.75 ஒல்லியாக இருக்கிற பொண்ணுக்கு எப்படின்னா, ஒரு 34 இன்ச்சு பாடி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த 7.75 இருக்கும். இவங்க 38 இன்ச்சு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களுக்கே இந்த மாதிரி இருக்குன்னா, அது அவங்களோட அமைப்பு அந்த மாதிரி, அதாவது பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இப்போ தெரியுதா ஏன் வந்து நான் வந்து எல்லா பாடிக்கும் ஒரே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்துட்டு இன்னொருக்கா இந்த கோட்டுக்கிட்ட 10.5 இன்ச் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதே அளவுக்குல வருது, இந்த இடத்துல மறுபடியும் 1 இன்ச் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியுதா நான் ஏன் இத்தனை இடத்துல நான் வளைக்கிறது இல்லை அப்படின்னு. ஃபஸ்ட்டே அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணிட்டு தான் வளைச்ச ஆரம்பிப்பேன். இப்படியெல்லாம் இத்தனை தடவை நான் வளைக்க மாட்டேன், உங்களுக்காக நான் வந்துட்டு போட்டு காட்டுனேன். நான் வேறு நீங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் நல்லா அழுத்தி அழுத்தி போடுறேன். இப்போ பாருங்கள் இந்த இடம் தான் சரி. இப்போ வந்து இங்கே செக் பண்ணுறோம், மேலே அரைஞ்சு விட்டுட்டோம்ப்பா. அதுக்கப்புறமா இந்த வளை எங்கெல்லாம் வளைச்சோமோ அங்கெல்லாம் அப்படியே திருப்பி திருப்பி கொண்டு வரோம். இப்போ வந்துட்டு எனக்கு 7.5 புள்ளி 1 இருக்குது, சரிங்களா. ஆனால் எனக்கு 7.5 புள்ளி 1 இருக்கணுமா, ஸோ 4 இன்ச்சுக்கு பக்கம் எச்சு வரணுமா, இதை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வெட்டிக்கிறேன். ஏன்னா இந்த இதுக்காகலாம் இன்னொருக்கா கோட்டை வந்து நான் இப்படி மாற்றி போட மாட்டேன். வெட்டுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் சைடு வெட்டுனேன் அப்படின்னா எனக்கு அது வந்து அட்ஜஸ்டபிள் ஆகிக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னொருக்கா கோடு போட்டு கூட பண்ணுங்கள், அது உங்களோட இஷ்டம் தான், எனக்கு அது தேவையில்லை. இப்போ இந்த கோடுமே நம்மளுக்கு கிடையாது, ஸோ மேலே இருக்கிற கோடு தான். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஹைட்டுங்கிறது நீங்கள் இங்கிருந்து வச்சிங்கனாலும் சரி, 4.5 அப்படின்னு எப்படி வச்சிங்கனாலும் சரி, இல்லை என்னோட மெத்தேடில் இங்கிருந்து இங்கே கொண்டு வந்து 13.5 மார்க் பண்ணி இங்கிருந்து 8.5 உயரம் வச்சிங்கனாலும் சரி, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இப்படி தான் பண்ணணுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு. அதுக்கு மேலே வரது எல்லாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இவங்களோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா,
4 இன்ச் தான் இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா நமக்கு 5 தான் இருக்கும். 4.5க்கு மேல 5 தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு 4 தான் இருக்கு பாருங்க. ஏன்னா இவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படி. இதை எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்? அப்புறம் எப்படி நீங்க ஒரே மாதிரிதான் எனக்கு வந்து வரணும்னு நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? இப்ப பாருங்க, பாடி சுற்றளவும் இங்கதான், ஆங்கோலோட ரவுண்டும் எனக்கு இங்கதான் முடியுது. இப்ப மேட்ச் ஆயிடுச்சு ரெண்டுமே. அப்ப எனக்கு எடுத்து வச்சு தைக்கிறப்ப எந்த மிஸ்டேக்கும் வராது இல்லையா? சோ இப்படி நீங்க பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க இதை தெரியாம குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பவுமே இந்த அளவு வந்து உங்களால கரெக்டா தைக்க முடியாது. சோ நான் வந்து இப்ப கோடு சைட்ல வந்துட்டு மேல வரைக்கும் போட்டுக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் நான் பண்ணல. இப்ப எக்ஸ்ட்ரா போடு, இப்ப எனக்கு ஆங்கோல கரெக்டா இருக்கா? இப்ப எக்ஸ்ட்ரா 2 இன்ச் விடுவோம் இல்லையா, அதை வந்து நான் இங்க வந்து விட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, இப்படி பார்த்தாலே கொஜ கொஜன்னு தெரியுதுல்ல. இதனாலதான் நான் வந்து வளைச்சு விட மாட்டேன். செக் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா தான் நான் வந்துட்டு எனக்கு எது கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அப்ப மட்டும்தான் நான் வளைச்சு விட்டுக்குவேன். இப்படி பண்றதுனால ஒன்னும் தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்க, இப்ப வந்து பேக் சைட்ல எல்லா அளவுகளும் நான் மார்க் பண்ணிட்டேன். கழுத்தோட ரவுண்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. நார்மலா வந்து பேக் சைட்ல எல்லாருமே வந்து நல்ல பிராண்டா தான் கேட்பாங்க. ஒருவேளை யூ நெக் மாதிரி கேக்குறாங்கன்னா நீங்க இந்த மாதிரி குட்டியே இப்படி மேல வரை கொண்டு வர மாதிரி இருக்கும். நல்லா வந்துட்டு ரவுண்டு நெக் கொடுங்க அப்படின்னா நீங்க பாருங்க, நல்லா இந்த மாதிரி குட்டியா மட்டும் வளைச்சு விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மேலவே உங்களுக்கு பண்றேன், ஏன்னா அவங்களுக்கு நான் இப்படிதான் பண்ணுவேன், அதனால இப்படி பண்றேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் இந்த பக்கம் தெரியுது பாருங்க, இப்படி குட்டியா வளைச்சிங்கன்னா நல்லா பிராடா தெரியும். இது வந்து நார்மலா வளைக்கிற வளைவு. சப்போஸ் நல்லா யூ மாதிரி கேட்கறாங்கன்னா தங்கி பாருங்க, இதை இப்படி பண்ணுவீங்க. நான் சும்மா தான் போடுறேங்க, குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி போட்டு இப்படி பண்ணீங்கன்னா நல்லா யூ மாதிரி வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நான் பேக் சைடில் பாருங்க எல்லாருமே நான் மார்க் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் என்னென்ன அளவுகள் நான் பிளவுஸ்லேருந்து எடுக்கிறேன், பழைய பிளவுஸ்லேருந்து எடுக்கிறேன், அதை எப்படியெல்லாம் நான் வந்து மார்க் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆங்கோலோட அந்த குழப்பத்தை நான் வந்து கண்டிப்பாக இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க இதை இதே மெத்தட்ல மார்க் பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பா நீங்க சொல்லணும், அக்கா எனக்கு கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா, நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வரும். எங்க நாங்களே இப்படிதான் தைக்கிறோம், அப்புறம் உங்களுக்கு மட்டும் எப்படி கரெக்டா வராம போகும்? அப்ப நீங்க வந்து குழப்பிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா, இதை வந்து குழப்பிக்க வேண்டாம், நீங்க இந்த மாதிரி கட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நான் எல்லாருமே மார்க் பண்ணிட்டேங்க, இப்ப வந்து வெட்டி எடுத்துறேன். ஏன்னா எல்லா வீடியோலயும் நான் வந்து ரொம்ப தெளிவா தெளிவா சொல்லிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. அப்புறம் எல்லாரும் என்னமாங்க, அக்கா நீங்க ரொம்ப நிறைய சொல்றீங்கக்கா, போர் அடிக்குது, அறுக்குறீங்க அப்படின்னு வேற சொல்றீங்க. நான் இதனாலேயே சில வீடியோஸ்ல வந்து தெளிவா சொல்ல மாட்டேன், அப்படியே ஓரளவுக்கு ஷார்ட்டாவே சொல்லிட்டு போயிருவேன். நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வீடியோ போடுவோம். சரிங்களா? அதனால நீங்க தான் வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்க சொல்லணும், அப்பதான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி போட முடியும். இது வந்து நம்ம கைக்கு வசதியா வெட்டணுங்கிறதுனால நான் இப்படி எல்லாம் திருப்பிக்கிறேன் பாருங்க. இப்படி வெட்டுறப்ப எனக்கு கொஞ்சம் சேர்த்து வேணும் இல்லையா, இந்த மார்க்கோட அவுட்ரு கார்னர்ல நல்லா இப்படி வெட்டுறப்ப எனக்கு வந்துடும். நான் வெட்டிட்டு உங்களுக்கு வந்து இன்னொருக்கா கூட செக் பண்ணி காட்டுறேன். 7.5 ஒரு புள்ளி இருக்குன்னு நம்பளுக்கு. சரியா பாருங்க, வெட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அர்க்கட் பண்ணிக்கலாம். இடுப்பு மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கட் பண்றோம், ஆம்போல் சுற்றளவுல ஒரு அர்க்கட் பண்றோம். பாடியோட சுற்றளவும் இதுதான், ஆம்போல் சுற்றளவும் இதுதான். சரிங்களா, நான் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறப்ப இப்படி இருந்தால் தான் எனக்கு கை வசம் இருக்கும். நான் செக் பண்ணி காட்டுறேன், 7.5 ஒரு புள்ளி இருக்கணும் பாருங்க. நான் தையலுக்கு இங்கே அரைஞ்சு விட்டுட்டேன், விட்டுட்டு தான் நான் வந்து செக் பண்ணுறேன். இப்போ எங்கெல்லாம் வெட்டி இருக்கணும் அந்த வெட்டுனது மேலேயே தாங்க பண்ணுறேன். கரெக்டாக இருக்குங்களா, உங்களுக்கு தெரியுதா? ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கணும். அந்த ஒரு புள்ளியெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்காக திரும்ப இறக்கி ஏற்றி அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதிகமாக வேணும்னா இந்த ஏன்னா மார்க் நம்ம எப்படி திக்காக தான் போடுறோம், மார்க்கோட இந்த பக்கம் வெட்டுங்க. கம்மியாக வேணும்னா மார்க்கோட உள் சைடு வெட்டினீங்கன்னா அந்த ஒரு புள்ளி கம்மியாயிரும். ஓகேங்களா? சரி ஓகேங்க, அவ்வளோதான். நான் வந்துட்டு பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து வெட்டிட்டேன். இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இதோட நிறுத்தி போய், ஏன்னா இவ்வளோ நான் தெளிவாக சொல்கிறதுனால இதுவே ரொம்ப ஜாஸ்தி போயிருக்கோம், அதனால ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போடுறேன். ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்தது இதில் என்ன வந்துட்டு டவுட் வரும் உங்களுக்கு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதும் கையோட நான் இதிலேயே சொல்லிடுறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளவுஸ் அளவு பிளவுஸில் நீங்கள் பிளவுஸோட சரி கழுத்தோட ஒயரை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்து தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ பிளவுஸில் இருக்கிற அளவை விட அவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, எவ்வளோ ஒயரை எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் இது வரும். இப்போ இது 8.5 அவங்க வந்து 9 இன்ச் கேட்குறாங்க. இப்போ எனக்கு வந்து இன்னும் ஒரு 1.5 இன்ச்க்கு மேலே வைங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம 9 வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நார்னா கழுத்தை வந்து அதிகப்படுத்துறப்போ பாடியோட அகலத்தை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா கழுத்து அதிகமாக அதிகமாக இங்க ஓப்பன் ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குமா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா விரிஞ்சு கொடுக்கும் பாடியில. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பாடி வந்து லூஸ் கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லூஸை சரி பண்றது கொஞ்சம் சிரமமான காரியமா இருக்கலாம், ஒரு ஷேப் வராது, அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால
கழுத்தை இறக்க இறக்க நீங்க பாடியோட அகலத்தை குறைச்சிக்கணும். அது எப்படின்னா அரை இன்ச் வரைக்கும் இறக்குறீங்கன்னா விட்டுருங்க, ஒன்றும் பெருசாக குறைக்க வேண்டாம், அதில் ஒரு பெரிய வித்தியாசம் வராது. சம்டைம் வந்து ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்செல்லாம் குறைக்க சொல்லுவாங்க, அதாவது அதிகப்படுத்த சொல்லுவாங்க, சாரி அதிகப்படுத்த சொல்லுவாங்க. இப்போ 7.5 இன்ச் இருந்திருக்கும், எனக்கு வந்து நல்லாவே எச்சு பண்ணுங்க அப்படின்னா நம்ம 9, 8 to 9 வரைக்குமே தாராளமாக வைப்போம். அந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மேலே இறக்குறீங்க அப்படின்னா பாடி சுற்றளவு, மொத்த சுற்றளவுங்க, இது ரட்டையாக போட்டிருக்கோம், இப்படி இல்லை நீங்கள் பாடியிலேருந்து எடுத்து எழுதுறீங்க பாருங்கள், 21, இதிலிருந்து நீங்கள் 1/2 இன்ச் வந்துட்டு கம்மி பண்ணிக்கணும், புரியுதா? கழுத்து இறங்க இறங்க பாடியோட அளவை நீங்கள் குறைச்சிக்கிட்டு வரணும். அதுக்கு மேலெல்லாம் நம்ம பெருசாக இறக்க மாட்டோம்ப்பா, அதிகபட்சமே 1.5 இன்ச், அதுக்கு மேலே யாரும் இறக்க சொல்ல மாட்டாங்க. ஸோ 1/2 இன்ச் வரைக்கும் விட்டுருங்க, குறைக்க வேண்டாம், பாடி சுற்றலாம் குறைக்க வேண்டாம், அதே அளவு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சு 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து கழுத்தோட உயரத்தை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா பாடி சுற்றளவு மொத்த சுற்றளவில் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ நான் 21 இன்ச்னா 20 தான் நான் இங்கே வைப்பேன், சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். ஓகே, அடுத்தது வந்துட்டு கழுத்து அதே மாதிரி மேலே வைக்க சொல்கிறாங்க. இது அப்படியே உள்ட்டா தான், கழுத்து இறக்க சொன்னால் பாடியோட சுற்றளவை குறைக்கணும், கழுத்தை மேலே வைக்க சொல்கிறாங்க. சரி, நான் வந்து இனிமேட்டுக்கு எனக்கு இவ்வளோ இறக்க வேண்டாம், நல்லாவே மேலே வைங்க, இப்போ ஒரு 9 இருக்கு, இல்லைப்பா எனக்கு ஒரு 8 வேங்கிப்பா போதும், இல்லை 7.5 வேங்கி போதும் அப்படிங்கிறாங்கன்னா இது க்ளோஸ் ஆகிறப்ப என்னாகும், விரிஞ்சு கொடுக்காது, அப்போ லூஸ் வந்துட்டு நம்மளுக்கு டைட்டாக போயிடும், பாடி வந்து டைட்டாக போயிடும். அப்போ வந்துட்டு அதே மாதிரி 1/2 இன்ச்சு தான் உயரம் ஜாஸ்தி பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுருங்க, 1 இன்ச் அதிக, அதாவது உயரத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறீங்க. இப்போ 8னா நான் 7 தான் வைக்கிறேன் அப்படின்னா பாடி சுற்றளவு இருப்பாங்க, பின்னாடி பாடி சுற்றளவு, அதை வந்து 1/2 இன்ச்சை கூட்டிக்கோங்க. 21 அப்படின்னா 21.5 வைங்க, இது வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த மிஸ்டேக் நிறைய நம்ம நடக்கும், தெரியாது உங்களுக்கு, இறக்க வைக்க சொல்லியிருப்பாங்க வச்சுருப்பீங்க, அதே அளவில் ப்ளவுஸில் என்ன பாடி சுற்றளவு இருக்கோ அப்படியே தைச்சிருப்பீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பாடி லூஸ் ஆயிடும், சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஆங்குள் சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ப்ளவுஸில் எடுத்து கரெக்டாக வைங்க. சப்போஸ் நீங்கள் ஆங்குள் சுற்றளவு கரெக்டாக செக் பண்ணலை, கரெக்டாக மார்க் பண்ணலை அப்படின்னா, ஆங்குள் டைட்டாக பிடிச்சிது அப்படின்னா கழுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி கழுந்து வரும். ஆங்குள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கழுத்து ஃபிட்டாக போகிறோம், ஆங்குளே டைட்டாக இருந்தால் ப்ளவுஸே மேலே ஏறாது, அப்புறம் எப்படி கழுத்து நிற்கும்? அப்போ நிறைய பேர் வந்து கழுத்து லூஸ் ஆகுது, ஷோல்டரை இழுத்துட்டு இழுத்துட்டு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் ரீசனே நீங்கள் ஆங்கோல் வந்து கரெக்டாக வச்சுருக்க மாட்டீங்க, டைட்டாக இருக்கும். ஓகே, இது எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கூட பாடியோட அகலத்துக்கு தகுந்த கழுத்து அகலம் நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க. பாடி இப்போ இவங்களுக்கு பாருங்கள், நான் சொன்னேன் 6.5 கூட வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன், ஆனால் நான் 6 தான் வச்சுருக்கேன். சப்போஸ் 6.5 வைக்கலாம் தான், நீங்கள் 7 வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக கழுத்து வந்து விரிஞ்சு போயிடும், அப்போ கழுத்து நிற்கவே நிற்காது, அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும், சரியா? அப்போ உங்களோட மைண்டில் பாடி சுற்றளவு என்னவோ அதுக்கு தகுந்த கழுத்தகலை வைக்கணும். ஆங்கோல் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஒரு புள்ளி அளவு ஆங்கோல் லூஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, விட்டுருங்க, ஆனால் ஒரு புள்ளி கூட கம்மியாகக்கூடாது. லூஸாக இருந்தால் கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக லூஸாக தான் இருக்கும், அதை வேணாலும் டக் பிடிச்சி கொடுத்தாலும் இல்லைனாலும் அப்படியே போட்டுக்க முடியும். ஆனால் ஒரு புள்ளி தானே விட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒரு புள்ளி இந்த பக்கம் ஒரு புள்ளி மொத்தத்துக்கும் காலிஞ்சு குறைஞ்சி போயிடும், அப்போ ஆங்கோல் வந்து டைட் பிடிச்சிடும். ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் அப்படி தான். ஓகே, இப்போ வந்துட்டு அலோ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அதோட எனக்கு வந்து கழுத்து அகலை கொஞ்சம் சேர்த்து வைங்கன்னு கேட்பாங்க. இப்போ வந்து இப்போ 1/2 இன்ச் நான் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அகலை ஜாஸ்தி வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம 6.5 வைக்க போகிறோம், சரிங்களா? அதுலேயும் வந்துட்டு அவங்க எப்படி கேட்குறாங்கங்கிறத நீங்கள் முதல்ல தெளிவாக இருங்க, சரியா? மொத்த கழுத்துமே நீங்கள் அகலப்படுத்தணுமா, இல்லை பின்னாடி கழுத்து கீழே வர ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் அகலை வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுக்கணும். சப்போஸ் நீங்கள் கேட்காத அவங்க சொல்கிறது ஒன்றும் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. சரி ஓகே, நாங்க வந்து மொத்த கழுத்துமே எனக்கு வந்து அகல வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா மொத்த கழுத்தளவு 6 இன்ச் அகலமா, அப்போ 6.5 வச்சுக்கோங்க. இது வந்து மொத்த அளவு தான், அதனால நான் 6.5 சொல்றேன், ஏன்னா 6.5 கலையெல்லாம் ரெண்டா பிரிச்சு வைக்க முடியாது, வச்சாலும் அது பெரிய வித்தியாசமே தெரிய போறதில்ல, அதனால மொத்த அகலத்துல நீங்க 6.5 இன்ச் சேர்த்துக்கிறீங்க. ஸோ 6.5 இன்ச் ஓகேப்பா. இப்போ சாரி, நான் இங்கே இங்கே எழுதாத விட்டுட்டேன், ஆம்பொழுத ஷோல்டர் வந்துட்டு 2.5 கால். ஓகே, இப்போ வந்து நீங்கள் 6.5 வைக்கிறீங்க, அப்போ ஷோல்டர் வந்துட்டு 2.5 கால். இப்போ 6 வைக்கிறேன், நான் 2.5 கால் வச்சுருக்கேன்னா 6.5 நான் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் அகலத்தை குறைச்சிக்கணும், எக்காரத்துக்கொண்டு நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது, ஏன்னா கழுத்தோட அகலம் இங்கே இருக்கிறப்ப ஓகே இந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கும், கழுத்தே இப்படி வந்து தள்ளி வந்துடும், அப்போ ஷோல்டர் இங்கே தள்ளி போயிருமா, அப்போ என்னாகும், ஷோல்டர் கையில் உட்காராமல் கீழே இறங்கி வந்துடும், அப்போ அது ஃபிட்டிங்கும் நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால கழுத்தோட அகலத்தை டோட்டலாக நீங்கள் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா ஷோல்டரோட அகலத்தை குறைச்சிக்கோங்க, ஆனால்
கழுத்தை நீங்க அரை இன்ச்சு அகலப்படுத்திங்கிறதுனால ஷோல்டர் அரை இன்ச்சு குறைக்க கூடாது, ஷோல்டர் கால் இன்ச்சு மட்டும்தான் குறைக்கணும். ஏன்னா இது ஒரு பக்கம் தான், புரியுதா? கழுத்தே நம்ம வந்து ஆறு அப்படின்னா மூணே கால் வருமா, மூணு தான் இங்க வைக்க போறோம். அதனால இங்கேயே நீங்க வந்துட்டு கால் இன்ச்சு தான் கம்மி பண்ணிக்கணும், எக்கறது கொண்டு மொத்தத்துக்கும் ஆரஞ்சுன்னு நீங்க கம்மி பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்ப கழுத்தோட அகலை மொத்தமா அகலப்படுத்துறீங்க அப்படின்னா ஷோல்டரோட அகலத்தை நீங்க கால் இன்ச்சு குறைச்சிக்கிறீங்க. அதே மாதிரி தான் கழுத்தோட அகலத்தை மொத்தமா ஜாஸ்தி பண்றீங்க அப்படின்னாலும் பாடியை கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கணும். இதுவும் அதே மாதிரி மொத்த அளவுல கால் அரை இன்ச்சு வந்து நீங்க கம்மி பண்ணிக்கணும். அப்ப இங்க காலிஞ்சும் அடுத்த பக்கம் காலிஞ்சும் போறப்ப உங்களுக்கு கரெக்டா இருக்கும், சரிங்களா? ஏன்னா இது அகலமானாதானே நமக்கு பாடி லூஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். அதனால கண்டிப்பா நீங்க வந்துட்டு இந்த வித்தியாசத்தை பண்ணணும், பண்ணலைன்னா தப்பா தான் இருக்கும். சரி, ஓகே, எனக்கு வந்து மேலே வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஷோல்டர் கிட்ட கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் கீழே மட்டும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கூடு மாதிரி வருதுங்க, நல்லா அகலமாக வேணும்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுறீங்க, மேலே அதே ஆரஞ்சு தான், கீழே மட்டும் ஆறரை பண்ணிக்கோங்க. அப்போ ஆறுனா ரெண்டே முக்கால் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருப்போமா, இங்கே வந்துட்டு மூணு இன்ச்சு, இங்கேருந்து மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வரும், சரிங்களா? நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க, இந்த அளவுக்கு வரும். இப்ப இதை வந்துட்டு கிராஸா வந்துட்டு கோடு போட்டுக்கிறீங்க. சோ இப்ப என்ன பண்றீங்கன்னா, இங்க நீங்க மூணேகால் வச்சிருக்கீங்க பாருங்க, இந்த கோட்டையும் இந்த மேல வந்து அதே அளவு தான், அதனால இந்த இடத்துல எப்படியே ஸ்கேல் வச்சுக்கிறீங்க. இங்க வந்துட்டு எங்க கோடு போட்டிருக்கீங்களா இப்படி பண்றப்ப பாருங்க, இப்படி கோடு போடுறப்ப கோடு கிராஸா வருதா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்கதான் அகலமாகும், அங்க அதே அளவு தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி பா போட்டுக்கணும், போட்டதுக்கு அப்புறம் இதையெல்லாம் பண்ணுங்க, முன்னாடியே நீங்க பண்ண வேண்டாம், சரியா? ஓகே, இப்ப நீங்க இதை வந்து வளைச்சு விட்டீங்க அப்படின்னா கீழே மட்டும் நல்லா அகலமா வந்துடும், மேல அதே அளவுலதான் இருக்கும். ஸோ இதையும் நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதை அகலப்படுத்துறப்பையும் நீங்க காலிஞ்சு தான் பண்றீங்க, லைட்டா தான் பண்றீங்கன்னா ஓகே, அது ஒன்றும் பெரிய விரியாது, பாடி அப்படியே கூட விட்டுறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே இருந்தா மைல்டா ஒரு லூஸ் கொடுக்கும், அது கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நல்லாவே டீப்பாக அதெல்லாம் கேட்பாங்க, நல்லா டீப்பாக கேட்டு நீங்க ஒரு அரை இன்ச்சுக்கு இப்படி வச்சிடறீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே மட்டும் அப்படியே நல்லா ரவுண்ட் எடுத்து கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இங்க நீங்க மறுபடியும் குறைச்சிக்கணும். ஸோ இந்த குறைக்கிறது அகலப்படுத்துறதெல்லாம் நீங்க தெரிஞ்சா மட்டும்தாங்க ஃபிட்டிங்கா தைக்க முடியும். இல்லாட்டி நீங்க ஒரே மாதிரி வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வராது. நிறைய பேர் வந்து அக்கா எனக்கு தைக்க தெரியுங்க, நான் இத்தனை வருஷமா தைக்கிறேன், ஆனா எனக்கு வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு மேபி தெரியாம இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கொண்டு வர முடியுங்க. நான் இப்ப சொல்லி கொடுக்குற ஓகே, இது எல்லாத்தையும் நீங்க ஒட்டுக்க அப்ளை பண்ணக்கூடாது, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்ணிக்கலாம், சரிங்களா? அதனால நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல என்ன ஆல்ட்ரேஷன் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிளவுஸ் வந்து வெட்டிட்டீங்க. ஓகே, இப்ப வந்து வேணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம், இல்லைன்னா நார்மலா நம்ம பண்றது மேல என்ன அகல வைக்கிறோமோ கீழே அதே அகல வச்சுட்டு நேரா கோடு போட்டுதான் நம்ம வந்துட்டு வளைவு எடுப்போம். இதை தவிர நம்ம எல்லாத்துக்குள்ள அப்படி பண்ண மாட்டோம், கேட்டாங்கன்னா மட்டும் இந்த சேஞ்சஸ் நீங்க பண்ணி கொடுங்க, சரிங்களா? இப்ப தெரியுதா, கழுத்தோட உயரம் அதிகமாக அதிகமாக பாடி சுற்றளவை கொஞ்சமா குறைச்சிக்கணும், அது காலிஞ்சு குறைங்க. நீங்க இங்க ஒரு இன்ச்சு இறக்குறாங்கிறதுக்காக இங்க ஒரு இன்ச்சு எல்லாம் குறைச்சிடக்கூடாது, தப்பு. காலிஞ்சு மொத்தத்துக்கு தான் நான் அரைஞ்சு சொன்னேன், ஒரு பக்கம் நம்மளுக்கு காலிஞ்சு தான், சரியா? அதே மாதிரி கழுத்தோட உயரத்தை இப்படி கம்மி மேல வைக்க சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் அதே மாதிரி அரைஞ்சு மட்டும் லூஸ் பண்ணா போதும். மொத்த கழுத்தோட அகலத்தை ஜாஸ்தி பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க நார்மலா உங்களுக்கு எவ்வளவு வைப்பீங்களோ அதை விட அரை இன்ச்சு மட்டும் சேருங்க மொத்தத்துக்கும், அப்ப உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி சேர்க்கிறப்பவும் நீங்க பாடி சுற்றளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இது எதுவுமே உங்களோட ஆங்கோல வந்துட்டு தொந்தரவு பண்ணாது, சரியா? நீங்க ஆங்கோல் மார்க் பண்றதுக்கு முன்னாடியே இந்த பாடியோட அளவை குறைச்சியோ கூட்டியோ பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்க ஆங்கோல வெட்டிட்டீங்க, வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் திரும்பி இதை வந்து நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? அப்ப கீழே இறக்குறதுல கூட இறக்கிக்கலாம், ஆனா மேல வேணும்னா என்ன பண்ண முடியும்? அதனால ஃபர்ஸ்ட் கழுத்து என்ன ஆல்டர் இருக்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் நீங்க வந்து இதுக்கே போகணும், ஆங்கோல் ரவுண்டுக்கே போகணும், சரிங்களா? ஓகேங்க, இந்த மாதிரி நீங்க கரெக்டா கழுத்தோட அகலமும் ஆங்கோலோட அகலம் சரி சுற்றளவு இது எல்லாமே கரெக்டா வச்சு தைச்சிங்கன்னா எக்காரத்து கூட இந்த கழுத்து லூசு வரவே வராது. ஸோ இதை நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் கழுத்து லூசு வரும், பாடி லூஸா இருந்தாலும் கழுத்து லூஸ் வரும், சரிங்களா? ஸோ கழுத்து லூஸ் வர்றதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னா, ஒன்று ஆங்கோல் வந்து டைட்டாக இருக்கணும், இல்லை பாடி வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் பாடிக்கு தகுந்த கழுத்து அகலம் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பீங்க, அதே அளவு வைக்காம பெருசாக வச்சுருப்பீங்க, இதனால் மட்டும்தாங்க இங்கே வந்துட்டு லூஸ் வரும். இந்த பேக் சைடில் நம்ம இதை மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? சரி ஓகே, அவ்வளோதாங்க. இதில் வந்து இந்த ஒரு டவுட்டு தான் வரும், இதை நானே உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிட்டேன். இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிறப்ப இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், குழப்பாதீங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரே இடத்துல வச்சு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க, இந்த உயரத்தையும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
நான் வைக்கிற மாதிரியே நீங்க வந்து ஷோல்டர்ல இருந்து 13.5 வச்சு 8.5 வச்சு பண்ணணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. நீங்க நார்மலா ஷோல்டர்ல இருந்து 5 இன்ச்சோ 4.5 என்ன உங்களோட ஸ்டாண்டர்ட் அளவு வைக்கிறீங்களோ அதையவே வைங்க. வச்சு இந்த கோடு போட்டு கட்டமெல்லாம் கட்டிக்கோங்க, செக் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும்னா மேலையோ கீழேயோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கோடு போட்டு ஆங்கோல் வந்து வெட்டிக்கோங்க. நம்மளுக்கு தேவை ஆங்கோலோட ரவுண்டும் பாடியோட லூஸும் வந்துட்டு ஒரே இடத்துல போய் நிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் பேக் சைடில் வந்துட்டு என்னென்னலாம் வந்து மார்க் பண்ணி எப்படி வெட்டணும், என்ன மிஸ்டேக் வரும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி தைச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் சொல்லணும், அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட்ல சொன்னாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு போட்டோ அனுப்பிச்சிங்கனாலும் இன்னும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கால் மட்டும் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப டைட்டான ஒர்க்ல இருக்கும். இனிமேட்டுக்கு அப்படி தான் இருப்போம், ஏன்னா கிளாஸ் எல்லாம் எடுக்கிறதுனால இன்னைக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால நீங்க கால் பண்றப்ப என்னால் அட்டன் பண்ண முடியாம போயிடும். அதனால சொல்றேன், பண்ணாதீங்கன்னு சொல்றேன், சரிங்களா? எதுனால நீங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயே பண்ணுங்க, மெசேஜ் வாய்ஸா பேசி அனுப்பிச்சிங்கனாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்க, இன்னைக்கு வந்துட்டு நான் இந்த பேக் சைடு மட்டும் நிறுத்திக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் தனித்தனியா உங்களுக்கு நான் சொல்றேன், சரிங்களா? இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான், நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.